வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம 50 டேஸ் பிளான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி 2 நாள் கிளாஸ் முடிஞ்சு ஓகேங்களா. இந்த 50 நாளுமே என்ன பண்ணுறோம்னா, டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக அதுவுமே ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஆல்ரெடி நான் 2 நாள் கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு டாபிக் யூஸ் பண்ணனா ஒரு டாப்பிக்கில் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறனோ அந்த ஒரே ஷார்ட்கட்டை வச்சு தான், அதர்வைஸ் டஃப்பான சப்புக்கு நான் அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பார்த்துட்டு இங்கே வாங்க சரி. அதேமாதிரி பார்த்தனா நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். புக் வாங்குற எல்லா பேருக்குமே 1 இயருக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது ஆன்லைன் இருக்குமா சார் அப்படின்னா இல்லை, எப்போனாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். புக்கில் ஏதாவது டவுட்னா அந்த வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் ஃபீஸ் 2000 இல்லை 1500 கட்டிட்டு நீங்கள் படிப்பீங்க. மேக்ஸுக்கு மட்டும் அப்படின்னா 1000 கூட கட்டிட்டு படிப்பீங்க. இல்லை ஒரு சிலர் என்ன புக்கை தனியாக வாங்குவீங்க, நம்ம அப்படி கிடையாது. புக்கு வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸு 1 இயருக்கு ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா, புக்கோட ப்ரைஸ் வந்து 400 தான். ஸோ புக்கை பற்றின டீடெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துக்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ₹2000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ₹200 எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு 200 வட்டினா வட்டி வீதம் என்னென்னு கேட்குறாங்க. கரெக்டாக ஓகே. இந்த கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா எப்போவுமே நம்ம அசலை 100% வச்சுக்கிறோம் ஆமாம் தானே. ஸோ இங்கே 100% அசலே எவ்வளோனா 2000 ரூபா. அப்போ 100% மேலனா 2000 ரூபா சார், எக்ஸ்போர்ட்டு 2000 ஓகே. இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போடுவோம் கரெக்ட் தானே. ஏன் சார் வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போகிறோம் அப்படின்னா பாருங்களேன், இந்த வருஷம் நான் 5% வட்டி கட்டுறேன்னா அடுத்த வருஷமும் 5% தான் வட்டி கட்டியிருப்பேன். அதுக்கு அடுத்த வருஷமும் 5% தான் நான் வட்டி கட்டியிருப்பேன். இப்போது 1 வருஷத்துக்கு நான் 5% வட்டி கட்டியிருந்தா 4 வருஷத்துக்கு நான் 20% வட்டி கட்டியிருப்பேன் கிளியரா ஓகே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வருடத்தையும் பர்சன்டேஜ் நான் பெருக்கிட்டா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டியிருப்பேன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் வருடத்தையும் பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறோம், நம்ம பெருக்கிற போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சதவீதம் என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எது தெரியாதோ நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வருடம் எத்தனை வருஷம் பார்த்தோன்னா, இங்கே எத்தனை வருஷம், 2 வருடம். அப்போ இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போடணும். அப்போ 2 × x அல்லது 2x கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே. இந்த இடத்துல வட்டி போடணும். ஸோ வட்டி எவ்வளோ கொடுத்துறாங்க, 200 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஓகே, இதை எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எப்படி ஸ்ட்ரெயிட் அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் அடிக்கலாம். ஆனால் கிராஸாக மட்டும் அடிச்சிடக்கூடாது, கிராஸாக வந்து நம்ம பெருக்கணும் பாருங்களேன். இப்போ இது ரெண்டு அடிக்கலாமா பாருங்கள், இங்கே 2 0 இந்த 2 0 அடிச்சிருவேன். அடுத்து இங்கே கீழே அடிச்சுக்கலாமா பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து 2 × 20 அடிக்கலாமா, 1 × 2 = 10 × 20. அடுத்து இது 2 அடிக்கலாமா, அடிக்கலாம். கிராஸாக மட்டும் தான் அடிக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 1 × 2 = 2 × 10. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸாக நம்ம பெருக்கலாம் பாருங்கள், 1 × x 1 × 5 5. அப்போ எத்தனை சதவீதத்தில் கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ அடுத்த குவெஸ்சன் பாருங்களேன், ₹4000 4 ஆண்டுகளில் ₹5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனிவட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. இப்போ என்னென்னா 4000 அசல் கொடுத்துட்டாங்க, அது என்னவா மாறுதுன்றாங்க, 5000 மாறுதுன்றாங்க. ஆக மாறுகிறது அப்படின்னாலே அது மொத்த தொகை. போன சம்பள அசலும் வட்டியும் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த சம்பள அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருவாங்க. அப்போ அசலும் மொத்த தொகையும் கொடுத்தா ரெண்டையும் கழிச்சிட்டா வட்டி கிடச்சிருமா, கிளியர் தானே ஓகே. எப்பவும் போல் பண்ணிடலாமா பாருங்கள், 100% அசல் எவ்வளவு, இங்கே 4000 ரூபா ஓகே. இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்க போடணும். ஸோ வருடம் பார்த்தோம்னா 4 வருடம், சதவீதம் என்னென்னு தெரியாது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கலாமா சதவீதத்தை, அப்போ 4 வருஷம்ன்றதால இது 4x கிளியரா ஓகே. இந்த இடத்துல வட்டி, ஸோ வட்டி எவ்வளோ சார் அப்படின்னா 5000 × 4000 கழிச்சா எவ்வளோ வட்டி, 1000 ரூபா. அப்போ இங்கே 1000 நம்ம போட்டுருவோம் கிளியரா. இப்போ பாருங்கள், இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சிடலாம். அதேமாரி இது 2 அடிக்கலாமா, அடிக்கலாம் பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து 1 நாள் 25 நாள் 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இது 2 அடிக்கலாமா, அடிக்க முடியாது, 25 4 வகுப்படாது. அப்போ என்ன சார் பண்ணுறதுனா கிராஸாக பெருக்கிறீங்க பாருங்களேன், 1 × 4x அளவு 4x ஈக்குவல் டு 1 × 25 அளவு 25. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன, 25/4. ஸோ இதை என்ன நம்ம அடிக்கலாம் பாருங்கள், 1 × 4 6 × 24 மீதி அளவு 1. அந்த மீதியை மேலே போடணும், இந்த 4 கீழே போடணும், 6 சைடில் போடணும். அப்போ 6 1/4
சதவீதம். கிளியராக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். மூணாவது க்வெஸ்சன் பாருங்க. விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 11,000 அவர் பெறுவார் அப்படின்றாங்க. சரி ஓகே, இவர் என்னன்னா 10,000 என்ன பண்ணுற வைப்பு நிதியாக செலுத்துறாரு. எத்தனை பர்சன்டேஜில்? 5%. போன சம்பளம் பர்சன்டேஜ் கேட்டாங்க, இந்த சம்பளம்னா அது வருடம் கேட்டுருக்காங்க. எத்தனை வருஷத்தில் 11,000 வரும் அப்படின்றாங்க. ஸோ ஆக மாறுகிறது என்னது? அது மொத்த தொகை. அப்போ 11,000 என்ன இந்த இடத்துல மொத்த தொகை. ஓகே, இப்போ எப்போ இவ்வளோ பண்ணிடலாமா? அசல் 100% எவ்வளவு? 10,000. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கணும். இங்கே பர்சன்டேஜ் வருடம் என்னென்னு தெரியாது, அது எக்ஸ். ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோனா 5. அப்போ 5 × x அளவு 5x. கிளியரா? இந்த இடத்துல வட்டி. ஸோ 10,000 11,000 மாறுது. அப்போ எவ்வளோ வட்டி வந்திருக்கு? 1,000 வட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 1,000. இப்போ அடிக்கலாமா பாருங்கள், இது ரெண்டு அடிக்கலாமா பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0. அதேமாதிரி இது ரெண்டு அடிக்கலாமா பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0. அடுத்து இது ரெண்டு அடிக்கலாம். கேட்டானே பாருங்கள், 1 × 5 = 2 × 10. அதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸாக பிரிக்கலாம். பாருங்கள், 1 × x 1 × 2 2. அப்போ எத்தனை வருடம் ஆயிருக்குன்னா 2 ஆயிருக்கு. நாலாவது விஷயம் பாருங்கள், 16 முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 7,000 பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டித்தொகை ரூபாய் 1,680 எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரண வட்டின்னு என்ன சார் அப்படின்னா தனி வட்டி தான். ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள், எப்போ இப்போ அசல் தான், அசல் இங்கே எவ்வளவு? 7,000. கிளியரா? ஓகே, இங்கே வட்டி கொடுத்துட்டாங்க. வட்டி எவ்வளவு? 1,680 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 1,680 மொத்த தொகை கொடுத்தா தான் நம்ம கழிச்சு போடணும் வட்டி கண்டுபிடிக்க. இங்கே டைரெக்டாக வட்டியே கொடுத்துறாங்க. ஓகே, இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்க போடணும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். வருடம் பார்த்தனா வருடமாக கொடுக்காம மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ணுறதுனா அதை வருடத்துக்கு மாற்றிக்கணும். பாருங்கள், 16 என்ன ஒன்றுனா 12 மாதமாக மாறும், சரி வருடமாக மாறிடும். ஏன் 12 ஒரு வருடத்திற்கு 12 அப்போ இதை 12 மேலே இங்கே 4 அடிக்கலாம். பாருங்கள், 4×16 3×12 அப்போ 4/3 அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 4/3 அப்படின்னு நம்ம போடணும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடிக்கலாமா? பாருங்கள், இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல். அடுத்து இந்த 0 இந்த 0 கேன்சல். அடுத்து இந்த 7 வச்சு அடிக்கலாமா? கிராஸாக மட்டும்தான் அடிக்கக்கூடாது. கிளியரா? ஓகே, இந்த 7 வச்சு அடிக்கலாமா? அடிக்கலாம். பாருங்கள், 1×7 2×14 மீதி 2 4×7 28. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸாக பெருக்கிடலாம். பாருங்கள், இதை வச்சு இங்கே பெருங்க, பெருக்கினா கிடைக்கும் 4/3 அப்படின்னு கிடைக்கும். 1×4/3 4/3 தான் ஈக்குவல் டு 1×24 தான். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. இந்த 24 அப்படியே இருக்கட்டும், இந்த 4/3 அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழாக மாறுவோம். அப்போது 3/4 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம அடிக்கலாமா? பாருங்கள், 1×4 6×24 6×3 18% அப்படின்னு நம்மளுக்கு வரும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் 6 ரூபாய் 8,880 4 ரூபாய் 7,920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்றாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 6 மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 6 மொத்த தொகை? 8,880 அப்படின்னா என்னது மாறுகிறது அப்படின்னா அது மொத்த தொகை. அப்போ 6 மொத்த தொகை எவ்வளோனா 8,880. ஓகேங்களா? இங்கே நடந்துறேன் 6 இயர்ஸ்க்கு எவ்வளோனா 8,880. 4 மொத்த தொகை, 4 மொத்த தொகை எவ்வளோனா எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 7,920. இப்போது நம்ம அசல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், இது ரெண்டையும் கழிச்சா, பாருங்கள், 6 மொத்த தொகையிலேருந்து 4 மொத்த தொகையை கழிச்சா எனக்கு 2 வட்டி கிடைக்கும். கிளியர் தானே? பாருங்கள், கழிக்கிறேன். பாருங்கள், 0 0 8 2 போச்சுன்னா 6. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா 18 18, இங்கேருந்து கடன் வாங்கினா ஒரு 18 18, 9 போச்சுன்னா என்னோட 9. அப்போ 960 என்னது? 2 வட்டி. ஏன்னா 6 4 மேலே எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது 2 வட்டி. ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம அசல் வேணும். அசல் வேணும்னா நல்லா கவனிங்க, இந்த 4 மொத்த தொகையில் 4 வட்டியை கழிச்சு அசல் கிடைக்குமா? கிளியர் தானே? அப்படி இல்லை சார். அப்படின்னா 6 மொத்த தொகையில் 6 வட்டியை கழிச்சு அசல் கிடைக்குமா? கிளியர் தானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அசல் கண்டுபிடிங்க, 4 மொத்த தொகையில் 4 வட்டியை கழிக்க போகிறேன். அப்போ கவனிங்க, 2 900 வருதுன்னா அடுத்து 2 960 தான் வரும். இப்போ நான் கூட்டினா 0 6 6 12 2 மீதி 1 10 19 1920 என்னது? 4 வட்டி.
கிளியராக புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 4 வருட வட்டியை கொண்டு போயிட்டு 4 வருட மொத்த தொகையில் நான் கழிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், 7920 1920 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் வட்டி? 6000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அசல் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ? 6000. இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ பாருங்களேன், 100% அசல். எப்போ போனால் 100% அசல் வச்சுக்கிறோமா? எவ்வளவு அசல்? 6000. ஓகே, இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போடுவோம், இந்த இடத்துல வட்டி போடுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வருட வட்டி எடுத்துக்கிறேன். கிளியரா? 2 வருட வட்டி எவ்வளோனா 960 ரூபா. இதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். ஆனால் 2 வருட வட்டி கொடுத்ததால இங்கே 2 வருஷத்துக்கு போடணும். கிளியரா? 4 வருட வட்டி போடணும்னா 4 வருஷத்துக்கு போடணும். இப்போ நான் 2 வருட வட்டி எடுத்ததால நான் 2 வருடத்துக்கு போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கிறேன், 2x. கிளியரா? இப்போ அடிக்கலாமா? பாருங்கள், இங்கே 2 0 இந்த 2 0, இது 2 அடிக்கலாம்ல, இந்த 0 இந்த 0, மறுபடியும் என்ன பண்ணலாம், 3 அடிக்கலாம். கிளியர் தானே? ஓகே, இப்போ 3 அடித்தா பாருங்கள், 236, இதில் 339, இங்கே 236, மறுபடியும் என்ன பண்ணலாம், 2 அடிக்கலாம், 12, இங்கே 16 2 32. அடுத்து இது 2 அடிக்கலாம்ல, அடிக்கலாம், 1 2 8 2 16. இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸாக பெருக்கிடலாம். பாருங்கள், 1 × x 1 × 8 8. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா, 8% கொடுத்துருப்பாங்க. அசல் எவ்வளோ? 6000, பர்சன்டேஜ் 8%. கிளியராக புரிஞ்சுதா? ஓகே ஓகே. அடுத்த வருஷம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10400 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 9440 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா 5 வருஷத்தில் எவ்வளோ மாறுது? 10400 மாறுது. ஸோ இப்போ 5 வருட மொத்த தொகை எவ்வளோனா 10400. ஓகேங்களா? அப்போ 5 வருஷத்தோட மொத்த தொகை எவ்வளோ? 10400. ஓகே, அடுத்து 3 வருட மொத்த தொகை. சரியா, 3 வருட மொத்த தொகையா? கரெக்டா? ஓகே, 3 வருட மொத்த தொகை. ஸோ 3 வருட மொத்த தொகை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9440 அப்படின்றாங்க. இப்போ அது ரெண்டிங் கழிச்சா எனக்கு 2 வருட வட்டி கிடைக்குமா? பாருங்கள், இந்த 0 இது 10000, இது 3000. ஓகேங்களா? 10 4 போச்சுன்னா 6. சரி, இங்கேருந்து ஒரு கடன் வாங்கினா 9, இது 9000. ஓகேங்களா? 13 4 போச்சுன்னா 9. ஓகேங்களா? அப்போ 960 ரூபா இந்த இடத்துல வட்டி வருது. கிளியரா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வட்டி? 2 வருட வட்டி. இவங்க கேட்டது என்னன்னா, அசல் தான் கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்கல. ஓகே, 2 வருட வட்டி 960னா 1 வருட வட்டி என்னவா இருக்கும்? இதை 2 வகுத்துற வட்டி தான் கேட்டுதானே. பாருங்க, இது 2 வகுத்தா 1 2, இங்க 4 2 8, மீதி 1, 8 2 16, இங்க 0. அப்போ 2 வருஷத்துக்கு 960 ரூபா வட்டி, அடுத்து 1 வருஷத்துக்கு 480 ரூபா வட்டி, ஆக மொத்தம் 3 வருடத்திற்கு. ஏன்னா ஏன் 3 வருஷம் வட்டி கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே 3 வருட மொத்த தொகையை தெரியும். 3 வருட மொத்த தொகையில் 3 வருட வட்டியை கழிச்சா அசல் கிடச்சிடும். கிளியரா? அப்போ 2 வருஷத்துக்கு 960, 1 வருஷத்துக்கு 480. இப்போ கூட்டினா 3 வருட மட்டி கிடைக்கும், 0, 6 8 6 8, அளவு 14 4, மீதி 1, 10 14 4. அப்போது 1440 ரூபா என்னது இந்த இடத்துல? 4 வருஷம் வட்டி. சரியா? சாரி, 3 வருட வட்டி. அப்போ இந்த 3 வருட வட்டியை கொண்டுட்டு போயிட்டு 3 வருட மொத்த தொகையில கழிச்சிடலாம். அப்போ பாருங்க, 9440 1440 கழிச்சாலும் வழி அசல் கிடைக்கும், 8000 கிடைக்கும். கிளியரா? கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த வருஷம் பாருங்களேன், ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815 ஆகவும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 854 எனில் மூலத்தொகையானது அப்படின்றா. மூலத்தொகைன்னா இந்த இடத்துல அசல் தான். ஓகேவா? அப்போ 3 வருஷம் மொத்த தொகையானா 3 இயர்ஸ்க்கு 815. சரியா? 815. அடுத்து வந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷம் கொடுத்துறாங்க? 4 வருஷம். ஸோ 4 வருட மொத்த தொகை எவ்வளோனா எவ்வளோ கொடுத்துறாங்க? 854. இப்போ ரெண்டையும் கழிச்சா 1 வருட வட்டி கிடைக்கும். கிளியரா? அப்போ பாருங்கள், இங்கே வந்து கடை வாங்கினா 14 14, 5 போச்சுன்னா 9, இங்கே 4000. ஸோ 1 4 1 போச்சுன்னா 3. அப்போ 39 ரூபா 1 வருஷம் வட்டி. கிளியரா? இப்போது இந்த 3 வருட மொத்த தொகையில் 3 வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும். எனக்கு 1 வருட வட்டி தான் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், 3 வருட வட்டி வேணும்டா, இதை நம்ம 3 பிரிக்கலாம். ஸோ 3 பிரிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 117 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, இப்போது இந்த 3 வருட மொத்த தொகையில் 3 வருட வட்டியை கழிச்சா அசல் கிடச்சிடும். ஓகேண்ணே? அப்போ 815 ரூபா என்ன பண்ணுறோம், இதை கழிச்சிட போகிறோம். சார், கழிச்சா பாருங்க, 15 7 போச்சுனாலும் 8, இது 0 இங்கே 10000, 10 ஒன்று போச்சுனாலும் 9, இங்கே வந்து பார்த்தோன்னா 7000 7 ஒன்று போச்சுன்னா 6. அப்போ 698 ரூபா இதனுடைய அசலாக இருக்கும். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சம் இருக்குது, டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த குவஷனோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, கணித மேக்ஸால் கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக ஒரு பயனடைவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.